Hi friends, welcome to tutorjust.com. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படினா டைமண்ட் ஷேப் லோகோ எப்படி கிரியேட் பண்ற இல்லஸ்ட்ரேட்டர்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாத்தோம். இப்போ அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம பார்ட் 1ல பாத்தீங்க அப்படினா நம்ம ரெக்டாங்கிள் போட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ற அப்படினா ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் வரையிக்கிறேன். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு நான் வரைஞ்சிட்டு விண்டோஸில் போயிட்டு கிரேடியன்ட் கலர் இதுக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிரேடியன்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே விண்டோஸில் இங்கே கிரேடியன்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கிரேடியண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே. சரிங்களா? இங்கே லீனியர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டைப் வந்து நமக்கு லீனியர்லேயே இருக்கணும். ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90 டிகிரியாக நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா? மாற்றினீங்க அப்படின்னா இங்கே மேலே பிளாக்ல இருக்கணும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ல இருக்கணும். சரிங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு இங்கே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சின் இருக்குது பார்த்திங்கனா, அந்த ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. சரிங்களா? டிரான்ஸ்பரன்சி எதுக்கு அப்படின்னா இந்த இமேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே மேலே பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோடில் மல்டிபிள்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வந்து 30 வச்சுக்கிறேன். சரிங்களா? முடிஞ்சதுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக் பண்ணிவிட்டு இதோட சைஸுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஒப்பாசிட்டி கொடுக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 100 இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த டார்க்னஸோடையே தெரியும். சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறது, ஜூம் பண்ணி கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த ரெக்டாங்கிள் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நவுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நமக்கு இதுக்கான ஒப்பாசிட்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு டார்க்காகவும் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலராகவும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதுவும் அதே மாதிரி மற்ற இடத்துக்கும் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு காப்பின்றத கொடுத்துக்கிறேன். மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களா? பேஸ்ட் இன் ஃப்ரெண்டுன்றதை கொடுத்துட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேடோ எஃபெக்ட் மாதிரியே நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது நான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வீன் கொடுத்தாலே பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டச் ஆகாததுனால நான் கொஞ்சோண்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ எஃபெக்டாகவே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஷேடோ எஃபெக்ட் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் போயிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எலிப்ஸ் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷேடோ எஃபெக்ட் வரும். அதுக்காக நான் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு ஏன் இங்கே லீனியர் கலர்லேயே நமக்கு வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இங்கே கிரேடியன்ட் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால லீனியரில் வருது. இதோடய டைப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடிக்கலாக மாற்றுறோம். சரியா? ரேடிக்கலாக மாற்றினதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வந்துட்டு பிளாக்காகவும் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இங்கே வந்து பிளாக்காக மாற்றிடுறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேம் இதுக்கும் அதே மாதிரி இங்கே மல்டிப்பிள் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போய் மல்டிப்பிள்ன்றத கொடுத்துட்டு இதுக்கான ஒப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கிறோம். சரியா? நமக்கு நிழல் இருக்கிற மாதிரி தான் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நமக்கு இது கரெக்டாக அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டைரக்ட் செலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய ஷேப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டோம். பட் ஆனால் நமக்கு இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்ம போட்ட சர்க்கிளும் லைட் கலரில் இங்கே தெரியுது இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய செலெக்ஷன் டூல்லேருந்து நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு சென்டு டு பேக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பின்னாடி போயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு டைமண்ட் ஷேப் லோகோ வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் சப்போஸ் ஒரு சைஸ் சின்னது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப் வந்து லோகோ க்ரியேட் ஆகிடுச்சு.
இதை நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரியா, நான் இங்கே என்ன பண்ணுறேன், டியூட்டர் ஜோஸ் ஃபுல் ஃபார்மை வந்து நான் டிஜே அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதுக்கான கலர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் கலரில் கொடுத்தாலும் சரி இல்லை டபுள் கலர்ஸில் வேணாலும் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு ஃபைனலாக டெக்ஸ்டோடு வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே கம்பெனி லோகோ பேர் போடுறதா இருந்தால் நீங்கள் அவங்க கம்பெனி லோகோ போட்டுக்கலாம், பேர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு ஃபைனலாக வந்துட்டு டைமண்ட் ஷேப் லோகோ வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.